any summer holidays kanna call GT holidays ku panna GT holidays south india's number 1 travel brand பெரி இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்மசி நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை. பெரி எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. வாதம் பெட்டியில் ஓர் அற்புதம் பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம் சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942999940. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. வணக்கம் சார். சார், சவுக்கு சங்கர் அவருடைய கைது, அது குறித்து நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நீதிபதிகள் சொன்ன ஒரு கருத்து, அவங்க சொல்ற பதிலுக்கு கேள்வி கேட்க தூண்டுறவங்களையும் வந்து முதல் குற்றவாளியா வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளராக எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயம்? அதை நம்ம பொத்தாம் போதும் எடுத்துக்க முடியாது. அதாவது ப்ரோக்கிங் கொஸ்டன்ஸ் அப்படின்னா இது மாதிரியான பதில்கள் சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்துவார்கள் அப்படி கேட்குறது. நீங்கள் வந்து ப்ரோக்கிங் கொஸ்டனை எல்லா கேள்விகளுமே ப்ரோக்கிங் தான், அதை வந்து எதை நோக்கி அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்லேயே நமக்கு ஒரு சேலஞ்ச் வரணும், எதை நம்ம டாப்பிக்காக வைக்கிறோம் அப்படிங்கிறது. அதுதான் ஆட்சியாளர்கள், ஆட்சியாளருடைய செயல் அப்படிங்கிறது வேறு, தனிப்பட்ட விவகாரங்கள் வேறு. தனிப்பட்ட விவகாரங்களில் காமன் மேனுக்கு எப்பயுமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு அறிந்து கொள்றதுக்கான ஒரு 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 சொரிந்து கொள்றதுக்கான ஒரு முயற்சி, அப்படியா அப்படியான ஒரு கியூரியாசிட்டி. அது சப்ஜெக்ட் இல்லை, அதுதான் நீதியரசர்கள் சொன்னது. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தை ஏன் கொடுக்குறீங்க? ஒரு சேனலோட எடிட்டராக இருக்கீங்க, ஒரு சேனலோட ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் இப்போ என்ன இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட்டுங்கிற நீங்கள் முடிவு பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியாது. நீங்கள் இந்த கேள்வி கேட்குற வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ நீங்கள் தான் இந்த பதிலுக்கும் காரணமாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து ஜேர்னலிசத்தில் உங்களுக்கு ஆக்ட் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறார்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்கிறார், தமிழக முதலமைச்சரை பற்றி ரொம்ப ஆக்வர்டான ஒரு கருத்து சொல்கிறார், பர்சனலான ஒரு கருத்து சொல்கிறார். நீங்கள் அதை அப்படியே எடுத்து போடுறீங்க, ஒரு எழுத்து கூட மாற்றாமல். நீங்கள் ஒரு கருத்து கூட போடலை, புரியுங்களா? ஒரு கருத்து கூட நீங்கள் சேர்க்கலை, அவர் சொன்னதை அப்படியே நீங்கள் போடுறீங்க. ஆனால் உங்கள் மீதும் வழக்கு, இதுதான் சட்டம். ஏன் இப்போ நீங்கள் எதாவது மாற்றினா உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம், சார் நான் எதாவது திருச்சேன் வச்சேன்னு சொன்னால் நீங்கள் எதுவுமே மாற்றலை, அவர் சொன்னதை அப்படியே போட்டி வழக்கு வரும். ஏன் அப்படின்னா அங்கே தான் உங்களுடைய எடிட்டோரியல் ரைட்டுன்னு ஒன்று இருக்குது. உங்களுடைய ஆசிரியர் பற்றி உங்கள் சேனல் ஒன்று போட்டால் நீங்கள் போடுவீங்களா? போட மாட்டோம், போட மாட்டிங்களா? அப்போ டெலிட் பண்ணுறதுக்கும் ட்ரிம் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் ஒமிட் பண்ணுறதுக்கும் சேர்க்கறதுக்குமான உரிமை உங்கள்ட்ட இருக்குது. அப்போ உங்களுடைய ஆசிரியரை பற்றி போட்டால் நீங்கள் போட மாட்டீங்க, ஆனால் வந்து திரு ஸ்டாலினை பற்றி போட்டால் போடுவீங்கன்னு அந்த முடிவு நீங்கள் எடுத்தது. அதனால் சொன்னது அவராக இருந்தாலும் அதை பதிப்பித்தது நீங்கள் என்பதால் உங்கள் மீது உங்களுக்கு, இதுதான் வந்து நம்முடைய பிரஸ்லுடைய சட்டம். அதுதான் நீதியரசர்கள் சொன்னது. இவர் பதில் சொன்னாருன்னு நீங்கள் தப்பிச்சிட முடியாது, அவர் சொன்ன பதில் சார் நான் என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த பதிலை ஃபில்டர் பண்ணுறதுக்கான உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுறீங்க, அப்போ அந்த பதிலை அப்படியே வச்சது மூலமாக அதில் உங்களுக்கு உடன்பாடு ஏற்பட்டுருக்கு. நீங்கள் சொன்னது போல் இப்போ அவங்கள பற்றி ஒன்று சொல்லியிருந்தாங்க, எதிரே இருந்தவர்த்த பற்றி ஒரு சொல்லி அவர் போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ வந்து அப்போ இது எடிட் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தும் நீங்கள் அதை கேட்டீங்க, அந்த பதிலை விரும்புனீங்க, அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணீங்க, அதனால் உங்களையும் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. முதல் குற்றவாளியாக ரெண்டாவது குற்றவாளியாங்கிறது இந்த அஃபென்ஸை பொறுத்து. அது வந்து அவங்க நீதியரசர் ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி சொல்கிறார். அது வந்து எல்லா யூடியூபருக்கும் எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் எல்லாம் அப்படி எடுத்துக்க முடியாது. நேரு அவர்கள் வந்து சொல்கிறார், ஊழல் செய்கிறவங்களை வந்து நடு ரோட்டில் வந்து தூக்கில் போடணும் அப்படின்னார் அவர் வந்து பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி. அது ஊழலுக்கு எதிரான கோபம்னு புரிஞ்சுக்கணும். நடு ரோட்டில் தூக்கில் போடுற சட்டம் நம்மகிட்ட கிடையாது சார், புரியுதுங்களா? அப்போ அந்த கோபத்தை பற்றினா இவங்க இந்த யூடியூப்ஸ்னால் எப்படி போயிட்டீங்க இந்த காலத்தில் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வெளியில் கேள்விப்படும்போது என்ன சார் போடுறாங்க, என்ன சார் தமிழ்நாடு கண்ணாபிடான்னு போகிறாங்க, எது அந்த ஆதங்கம் ஒரு மனிதராக அந்த நீதியரசருக்கும் இருந்திருக்கிறது, அது வெளிப்பட்டிருக்கு. இல்லை, இப்போ அதனுடைய அடிப்படையில் தான் நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து சொல்லிட்டாரு, அந்த கருத்தை வச்சு தான் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை, அவர் அந்த இது இல்லாட்டாலுமே அவர் கைது செய்யப்பட்டிருப்பார். ஏன்னா அதனால தான் அவர் ஏபி போகிறார். நீதிபதிகிட்ட எப்படி இந்த கேஸ் போகுது? அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுறார். ஆன்டிசிபேட்டரி பெயில் ஏன் போடுறாரு? நம்மளை கைது செய்வாங்கிற அச்சத்தில் போகிறார். அப்போ அந்த வழக்கில் ஏற்கனவே அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து கைது செய்யலாம்னு சொல்ல கைது செய்ய வேண்டாம், அந்த ஏபி இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, சரிங்களா? அதுக்குள்ளே இப்போ ஒரு கைதாயிட்டார்னு வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் சட்டத்தின் அடிப்படையிலேயே நான் வந்து ஒரு யூடியூப்ங்கிறத மறந்துருங்க, திரு சவுக் சங்கரோ திரு ஃபெலிக்ஸோ இவங்களை மறந்துருங்க. இது தினமலராக, தினத்தந்தியாக, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவாக, ஹிந்துவாக, உலகத்தின் எந்த மீடியாவாக இருந்தாலும் அவர் சொன்னார் எனக்கு பொறுப்பு கிடையாதுன்னு மீடியாக்கள் முதல்ல விலக முடியாது. புரியுது, ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு உரிமையும் உங்ககிட்ட அந்த ரைட்ஸ் இருக்குது. நீங்கள் நினச்சா அதை எடிட் பண்ணலாம். இது சர்ச்சையாகும் என்று தெரிந்துமே நீங்கள் அதை ஏன் அலோவ் பண்ணீங்கிற அடிப்படையில் இவங்க மேலே சர்ச்சையாகவும் தெரியுதோ தெரியலையோ ஒவ்வொரு கருத்துக்கும் அந்த ஆசிரியரே பொறுப்பு.
உங்களுடைய மீடியாவில் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு ஆசிரியர் தான் பொறுப்பு. இன்றைக்கி சோசியல் மீடியா வந்துட்டதுனால அந்த ஜேர்னலிசம் கற்று நம்ம அடிப்படை விஷயங்கள் நமக்கு தெரியறதே இல்லை. பிரிண்ட் மீடியாவில் நாங்கள்லாம் இருக்கும்போது நான் ஒரு செய்தி எழுதுனேன், அதுக்கப்புறம் ஒரு சப் எடிட்டர், நான் ஒரு ரிப்போர்ட்டராக ஒரு செய்தி எழுதுறேன், என்னுடைய சீஃப் ரிப்போர்ட்டர் வந்து செய்தி எடிட் பண்ணுவார், அதுக்கப்புறம் சப் எடிட்டர் போவோம், அதுக்கப்புறம் நியூஸ் எடிட்டர் போவோம், அதுக்கப்புறம் லேஅவுட் ஆர்டிஸ்ட் போவோம். லேஅவுட்டில் ஒரு ரெண்டு பாரா தூக்குவாங்க, ரெண்டு பாரா சேர்ப்பாங்க, ரெண்டு ஃபோட்டோ போடுவாங்க. முக்கியமான கான்ட்ரவர்சியான ஒரு ஆளோ சப்ஜெக்டோ டாப்பிக்கோ ஏதோ ஒன்றுச்சுன்னா அது திரும்பி எடிட்டர்கிட்ட போவோம், பாஸ்ட்டை போவோம், அதற்கு பிறகு தான் ஆணையர் போகுது. அது ஃப்ரண்ட் பேஜ் மாறும், தேர்ட் பேஜ் இவ்வளோ ப்ராசஸ். ப்ரூஃப் ரீடர் போ மறந்துட்டேன், ப்ரூஃப் ரீடர், ப்ரூஃப் ரீடர் வந்து வாக்கிய பிழை, கருத்து பிழை, எழுத்து பிழை எல்லாத்தையும் பார்ப்பார். வெறும் வந்து இக்கு இச்சு வைக்கிற மட்டும் எழுத்து பார்ப்பார், ப்ரூஃப் ரீடர் கிடையாது, கருத்து பிழையும் சேர்த்து பார்ப்பார். சார் 1969 கிடையாது, 67 பார், பெரிய பெரிய படித்தவங்கலாம் இருப்பாங்க. முரசொலியில் கலைஞர் அவர் சொல்லுவார், ப்ரூஃப் அவர்கிட்ட வந்து ஒரு ப்ரூஃப் வந்து வாங்குறதே பெரிய, அவர் ஒரு ப்ரூஃப் ரீடராக வந்திருப்பார் கலைஞரை. அந்த மாதிரி அது உங்களுக்கு வந்து 1969 67 சொன்னால் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆனால் அது ஒரு பிழை, புரியுங்களா? ஸோ ப்ரூஃபுங்கிறது இக்கீச்சு வைக்கிறது இல்லை, அவங்க அவங்க ஒரு எடிட்டருக்கு இணையாக இருப்பாங்க. இவ்வளோ ஃபில்ட்ரேஷன் தாண்டி அங்கே வந்து வரும். டிவியில் கொஞ்சம் ஓரளவு இருக்கும், சோசியல் மீடியாவில் ஒன்றுமே கிடையாது. அப்படியே போட்டோம், அப்படி லைவ்லாம் பண்ண ஆரம்பிச்சோம், நமக்கு அப்படியே சுவிட்சை போட்டு லைவ் பண்ணணும். அப்போ எந்த ஃபில்டரும் கிடையாது, கண்ணா பின்னான்னு போகுது. அதுக்கு ஒரு கடிவாளம் வைக்கணுங்கிற மாதிரி இந்த ஆசிரியரும் பொறுப்புங்கிறது இந்த கேஸ் சம்மந்தப்பட்டதோ இந்த நபர்கள் சம்மந்தப்பட்டதோ கிடையாது, அது ப்ரெஸ்ஸுக்கே உள்ள காமன் லா, சட்டம். இப்போ அதன் அடிப்படையில் இவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவங்க ஃபேமிலியிலேருந்து அவர் எங்கே வச்சுருக்காங்கன்னே தெரியலை. 24 மணி நேரத்துக்கு மேலாவது பதட்டமாக இருக்குன்னு சொல்லி வீடியோ போடுற அளவுக்கு ஃபேமிலிக்கு எங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், எங்கே கொண்டு போக போகிறோம், எப்போ கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், இது எதையுமே சொல்லாமல் காவல்துறை இருந்திருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த போக்கை நம்ம எப்படி காவல்துறை இருந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் ஏற்க முடியாது, ஏன்னா நமக்கு வந்து எனக்கு தெரியல ஒரு தகவல்னு அப்படி இல்லைன்னு முடியாது. கடவுளை நான் பார்க்கல, அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நியாயமாக கடவுளை நான் பார்க்கலன்னு தான் சொன்னோம். அப்போ நான் கடவுளை பார்க்கலங்கிற கடவுள் இல்லைன்னு சொல்கிறது வந்து நியாயமற்ற சொல்லலன்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் அது அவர்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அது வந்து நீதிமன்றம் போகலாம், அவங்களுக்கு ஹேபியஸ் கார்பஸ் போகலாம், எல்லா விஷயங்களுக்கும் அவங்களுக்கான ஒரு 100% நியாயம் நீதிப்படி இருக்குது, அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. திரு சவுக்கு சங்கர் வந்து தாக்கப்பட்டதாக நீதிபதியிட்ட சொல்லும்போது அவர் வந்து நான் இதை கவனிக்கிறேன், நீங்கள் காயங்களுக்கு மருந்து போடுங்க, அங்கே உரிய பாதுகாப்பு அவர் வாழ்ற 4 வரை சொல்லியிருக்கிறார். ஸோ நீதிமன்றங்கள் வந்து அப்படியே என்னை எக்கடுங்கட்டு போஞ்சு சொல்லிவிட மாட்டோம். அதனால தான் நீதிமன்றங்கள் மீது இன்னமும் வந்து ஒரு கடைசி நம்பிக்கை நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இவர் வந்து கொடுக்கப்பட்டார் ஒரு டிகே பாசு கேஸில் உச்சநீதிமன்றம் வழிகாட்டல் வந்திருக்கு. யாரை கைது பண்ணாலும், அது வந்து சவுக்கு சங்கரா ஃபெலிக்ஸ் சங்கர் யாரை கைது பண்ணாலும் ஒரு 10 கட்டளை சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்னு சொல்லணும், உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லணும், என்ன கேஸுன்னு சொல்லணும், என்ன செக்ஷன் சொல்லணும், எங்கே ஆஜர்படுத்த போகிறோன்னு சொல்லணும், எல்லா விவரங்களும் சொல்லணும், அவருடைய வழக்கறிஞருக்கு சொல்லணும், அவருடைய உறவினர்களுக்கு சொல்லணும்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? அவர் அவருடைய வழக்கறிஞரை உறவினர் தொடர்புகளுக்கு அனுமதிக்குன்னு சொல்லி இத்தனையுமே இந்த டிகே பாசுவோட கேஸில் பிஃபோர் அண்ட் அரெஸ்ட் என்ன யூனிஃபார்மில் இருக்கணும், இதில் அத்தனையுமே சொல்லியிருக்கு. என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு, சில விஷயங்கள் செய்ய முடியுது, சில விஷயங்கள் செய்ய முடியல. இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து நீங்கள் ஜெய்ப்பூரில் போய் ராஜஸ்தானில் போய் ஒரு கொள்ளக்காரங்களை கைது பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் போக முடியாது, போலீஸ் ஸ்டேஷனில் போனால் அவங்க ஓடி போயிடுவான். அப்போ ஒரு சிவிலியன் மாதிரி ஊர் சுற்ற போகிற மாதிரி தான் இங்கே இருக்கூடிய நீ சிபிசிஐடி போலீஸ்லாம் வந்து நீங்கள் ஜாங்கிட்டவர்கள் உட்பட பல கேஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பீரோ கொள்ளையர்கள் பீரோ புள்ளிங்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க யூனிஃபார்மில் அரெஸ்ட் பண்ணணும்னா அப்படி தான் போகணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அப்படி போக முடியாதுங்கிறது நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு புரியலாம். ரியல் ப்ராக்டிக்கலாக போனால் அவர் தப்பிச்சு போயிடுவார். நான் சொல்ல இந்த கேஸை பற்றி இல்லை, ஒரு சாதாரண ஒரு கொள்ளக்காரங்க திருடங்கவங்களாக இருக்கும்போது அப்போ வந்து இவங்களுக்கு சில அசௌகரியங்கள் இருக்குது, அதை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். இப்போ இவர்கள் வந்து எங்களுக்கு சொல்லப்படலைங்கிறது உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி தப்பு, அப்படி சொல்லப்படாமல் இருந்தால் தாராளமாக நீதிமன்றம் நடக்கலாம். ஓகே, இன்னைக்கு சவுக்கு சங்கரை வந்து மருத்துவமனைக்கு கொண்டு வரும்பொழுது என்னோடய கையை உடச்சது இந்த காவல்துறை அதிகாரி தான் அப்படின்னு செந்தில்குமார் அப்படிங்கிற பெயரையும் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு நீதி இந்த சிறையிலே தான் வந்து உனக்கு சமாதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, நான் சாகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் பேசுகிறாரு. அந்த வீடியோ சமூக இடங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் பார்த்தேன், நம்ம சொல்கிறது என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது வந்து நீதிமன்ற கஸ்டடியில், இப்போ அவர் வந்து போலீஸ் கஸ்டடியில் இல்லை, அவர் வந்து நீதிமன்ற கஸ்டடியில் இருக்கார். நீங்கள் வந்து ஒரு வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கஸ்டோடியல் டெத் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க, அது வந்து காவல் நிலையத்தில் சார், காவல் நிலையத்தில் கஸ்டடிங்கிறது வேறு, ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது வேறு. இப்போ திரு சவுக்கு சங்கர் போலீஸ் கஸ்டடியில் இல்லை, சிறை கஸ்டடின்னு ஒன்று கிடையாது. இப்போ அவர்கள் ஜுடிஷியல் கஸ்டடி நீதிமன்ற, இப்போ வந்து அவர் யார் கண்ட்ரோலில் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சிறைத்துறை அதிகாரிகள் கண்ட்ரோலில் இல்லை, இப்போ ஒரு நீதிமன்ற கண்ட்ரோலில் இருக்கார். 14 நீ அங்கேருந்து உத்தரவு போடுறது யாருன்னு நினைக்கிறீங்க? நீதிபதி. உங்கள் கண்ட்ரோல்லேருந்து எங்கள்கிட்ட கொடுங்கன்னு தான் நீதிமன்ற காவல் கேட்குறாங்க. போலீஸ் கஸ்டடி எடுத்ததுன்னு கேள்விப்படுறோமா? 2 விசாரணைக்காக போலீஸ், அப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு சம்பவம் நடந்தால் அதுக்கு போலீஸ் பொறுப்பு,
உங்களுக்கு வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கேஸ் ஞாபகம் இருக்கும், ஃபெனிக்ஸ் அவங்க சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் கேஸ் ஞாபகம் இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து காவல் நிலையத்தில் ஒன்று தாக்கப்பட்டதுனால அவங்க சிறைக்கு போனபோது மரணிக்கிறாங்க. ஆனால் தாக்கப்பட்டது எங்கன்னா காவல் நிலையத்தில், போலீஸ் ஸ்டேஷனே கவர்மெண்ட் கண்ட்ரோல் அடிச்சு, நீதித்துறை கண்ட்ரோல் அடிச்சு, அந்த மாதிரி போச்சு. ஆனால் ஜுடிஷியல் அப்படி நடக்கிறது சாமானியமான விஷயம் இல்லை, அதுக்கான அது அனுமதியே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி. அங்கே ஒருத்தருக்கு ஒரு சேதம் அனுப்பிச்சுன்னா அது நீதித்துறை வந்து மறைமுகமாக நிற்கும், அந்த இடத்துல பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நிற்கும். அதனால் அப்படி வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஊர் இருந்த பிரமுகர், அவர் வந்து ஏதோ திடீர்னு காய்ச்சல் இருந்தார், கீழே வலிக்கு விழுந்தார் அப்படின்னு நம்ம வந்து இந்த பாலிமர் சேனலில் மற்ற சேனலில் போகிற மாதிரி மாவு கட்டு போட்டு வலிக்கு விழுந்தார், அந்த தொட்டில் கட்டினார்கள் அப்படின்லாம் நீங்கள் அப்படி நீங்கள் பண்ண முடியாது. நார்மலாக அவர் வந்து ஒரு கட்டாயமாக அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முகம் அது, அதனால் அப்படி நடக்காது நம்ம நம்புவோம். பட் வந்து ஆப்வியஸாக நமக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்குது, அவர் நீதிமன்றத்தை எப்படினா அணுக முடியும், அவருக்கான பிரமாதமான வாய்ப்புகள் இருக்குது. அவர் வந்து கண்டெம்ட் அவர் மேலே எடுக்கப்பட்ட போது மதுரை ஹைகோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் வந்து பதிவு பண்ணுறார், ரொம்ப பிரமாதமாக வாதாடினார்னு. அவரே அவருக்காக வாதாடினார், அவரே அதற்காக வாதாடின போது ரெக்கார்ட் பண்ணுறார், ரொம்ப பிரமாதமாக அவருடைய சைடு எடுத்து வச்சாருன்னு. ஸோ அவருக்கே நிறைய சட்டங்கள் வந்து நல்ல பழக்கம் இருக்குது, நல்ல நல்ல பிரமாதமான லாயர்கள் அவருக்கு இருக்கிறாங்க, நல்ல டீம் தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதனால் இன்றைக்கி குண்டாசு கூட எல்லாமே வந்து அவருக்கு எதிர்பார்த்த விஷயம். அவருக்கு வந்து புதுசாக இருக்குது, முதல் கேஸ் தேனியிலேருந்து கோயம்புத்தூர் கூட்டு போகும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கணக்குன்னு. அந்த ரீசன்ட் டேஸில் அவ்வளோ கடுமையான விஷயங்கள் நடந்தது, அப்போ வந்து இப்படி தான் போகணும் அவருக்கு தெரிஞ்சுக்கும். ஹி ஸ்மார்ட் எனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அவர் ஹேண்டில் பண்ணுவார் நான் நம்புறேன். ஓகே சார், இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், பாரதிய ஜனதா கட்சியில் 75 வயசுக்கு மேலே இந்த பதவியிலையும் இருக்க முடியாது. ஸோ பிரதமர் மோடி நின்னார்னா இப்போ 25 வயசு வரப்போகுது, ஸோ அமித்ஷா தான் பிரதமர் ஆவார், அவருக்காக இவர் ஓட்டு கேட்டுட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அமித்ஷா ஜெயிச்சிருவார், மோடி ஜெயிச்சிருவார், பிஜேபி ஜெயிச்சிருவார், ஆம் ஆத்மி ஒத்துக்கிடுச்சு, அப்புறம் எதுக்கு தேர்தல் வேலையை பார்த்துருக்கீங்க? வீட்டுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு பெயில் வாங்கிட்டு வந்தீங்க? பெயில் வாங்கிட்டு வந்து பிரச்சாரம் பண்ண போகிறேன்னு, பிரச்சாரம் பண்ணுற யாருக்கு? நீங்கள் ஜெயிக்க போகிறேன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க, பிஜேபி ஜெயிக்க போகுதுன்னு, உங்களுக்கு எதுக்கு பெயில்? அவர்கள் தங்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள், தோல்வி பயத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் மாறி மாறி உளர்றாங்க. நரேந்திர மோடி ஆண்டா என்ன, அமித்ஷா ஆண்டா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டில் நம்ம வந்து 2016 ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம், அவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க சசிகலா வருவாங்கன்னு எதிர்பார்த்தது, வரலை. ஓபிஎஸ் வந்தார், மாறினார், இபிஎஸ் வந்தார், நின்னார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஓட்டு போட்டது யாருக்கு? ஜெயலலிதா தானே ஓட்டு போட்டீங்க, கடைசியில் ஆண்டது யார்? இபிஎஸ் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதிமுகவுக்கு வாக்களித்தீர்கள், அதிமுக யாரையோ தேர்ந்தெடுக்குது, மோடி வர்றாரு, அமித்ஷா வர்றாரு, யோகி ஆதித்யநாத், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீங்கள் வரமாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல, நரேந்திர மோடியா நினைக்கிற வரைக்கும் அவர் வந்து பீஷ்மர் மாறிங்க, அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவர் ரிட்டையர்மெண்ட். முதல்ல அந்த கட்சியில் அப்படி சட்டத்திட்ட விதிகள் கிடையாது, அந்த விதிகள் இருந்தாலும் அதை மாற்றக்கூடிய வல்லமே அவருக்கு உண்டு. ஹி இஸ் டாலர் தென் எனிதிங் எல்ஸ், புரியுதுங்களா? அவர் வந்து ஆர்எஸ்எஸோட பாஜகவோட கட்சியோட எல்லாத்தையும் விட மேலே போய் நிற்கிறார், அது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு. நரேந்திர மோடிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்ட விஸ்வரூப பிரம்ம பிம்பம், அது அதை நீங்கள் வந்து பொசுக்குன்னு ஒருத்தர் போய் பலூன் வச்சுலாம் ஒரு ஊசியெல்லாம் குத்தி தொட முடியாது, அவர் வந்து பெரிய இடத்துல இருக்கிறார், அது நல்லா தெரியும். ஆனால் அவங்க சிஸ்டம் இருக்குதோ இல்லையோ, அப்படி எந்த சிஸ்டம் இல்லைன்னு ஜேபி நட்டா சொல்கிறார், அமித்ஷா சொல்கிறார், அவங்க தான் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கேட்குறேன், அவர் வர வாய்ப்பு இருக்குது, வர வாய்ப்பு இல்லை, அது அப்புறம் விட்டுருங்க. பிஜேபி ஜெயிக்க போய் நீங்கள் கிளியர் ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? நீங்கள் வர முடியாது, இத்தனை பேர் மல்லு கட்டி நீங்கள் பெயிலேருந்து வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணாமே தெரிஞ்சு வச்சுல, அப்புறம் உங்களுக்கு என்ன? அவங்க 100 பேர் வச்சுக்கிறாங்க. வாஜ்பாய் இருந்தபோதே திரு அத்வானி அவர்களை துணை பிரதமராக கொண்டு வந்தாங்க, அப்போ என்ன தான் வாஜ்பாய்க்கு மதிப்பு குறைவுமா? பிஜேபியோடைய வழக்கம், ஆர்எஸ்எஸ்டைய வளர்ப்பு என்னென்ன, அடுத்தடுத்த ஆட்கள் கொண்டு வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம ஊரில் தேஜஸ்வி சூர்யா பார்க்குறோம், அவரோட ஒரு 5 வயசு கூட அண்ணாமலை பார்க்குறோம், அவரோட ஒரு 10 வயசு கூட தேவேந்திர பட்னாவிஸ் பார்க்குறோம். இப்படி வயசு வாரி யோகி ஆதித்யநாத்லேருந்து அமித்ஷாலேருந்து நிதின் கட்கரிலேருந்து 5-5 வயசுக்கு 10-10 தலைவர் வச்சுருக்காங்க, 75, 70, 65, 60 10-10 தலைவர் வச்சுருக்காங்க. வாட், உங்கள்கிட்ட அடுத்த தலைவர் சொல்லுங்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்த தலைவர் ஒருத்தர் சொல்லுங்கள், நீங்கள் ரெண்டு பேரும். நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே உங்கள் ஒய்ஃபை தானே அனுப்புனீங்க நீங்கள் பிரச்சாரத்துக்கு, நீங்கள் ரெண்டாவது கட்ட தலைவர் அனுப்புனீங்களா? இன்றைக்கி ஒரு கம்ப்ளைண்ட்டு, அவள் உள்ளே கூட்டு வச்சு சிஎம் ஆஃபீஸில் கூட்டு வச்சுட்டு அவங்களோட சொந்த கட்சி எம்பி அடித்தாங்கன்னு, சொந்த கட்சி லேடி எம்பி அடித்தாங்கன்னு லேடி வந்து போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அங்கே இருந்துட்டு இது அனுப்புகிறாங்க என்னை காப்பாற்றுங்கன்ட்டு. எங்கேருந்து வருதுனா சிஎம் வீட்டிலேருந்து வருது லொக்கேஷன், என்ன அப்படின்னா என்னை சிஎம்மும் சிஎம்மோட பியூர் ரெண்டரும் கூட்டு அடித்தாங்கன்னு. நீங்கள் என்ன டெமோக்ரஸி பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் என்ன அடுத்தவங்களுக்கு தத்துவம் பற்றி பேசுகிறீங்க? அடுத்த கட்சியில் யார் ஜெயிக்க போகிறான்னு பேசுகிறீங்க? அவர் தெளிவாக தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
நரேந்திர மோடி திரும்ப வரும்போது யாராலும் தடுக்க முடியாது. பாஜக ஆட்சி யாராலும் தடுக்க முடியாது. அவர் 5 வருஷம் இருக்கிறாரு, 10 வருஷம் இருக்கிறாரு, 15 வருஷம் இருக்கிறாரு, இடையிலே கொடுக்குறாரு. அதெல்லாம் அவங்க கட்சி விட முடியும், நம்ம எப்படி செய்ய முடியும்? சிறுபான்மையின் மக்கள் தொகை குறித்த அறிக்கை வந்து இப்போது தேர்தல் சமயத்தில் வெளியாகிருக்கு. இது இப்போ வெளியாகிறதுக்கான காரணம் என்னென்ன? இப்போ வெளியாகிறதுக்கான காரணம் வெளிப்படுத்தினவங்களை தான் பார்க்கணும். நான் வந்து என்ன நினைப்பேன்னா, சாம் பிட்ராடோவுடைய ஒரிஜினல் நேம் என்ன, இது வெளியான தேதியில் முகூர்த்தம் இருக்கா இல்லையா, ராகுலத்தில் அதை நான் பார்க்க மாட்டேன். வெளியானதில் அர்த்தம் என்ன, அதோடய புரிதல் என்ன, அதில் நம்ம டேக்க வேணும், இவ்வளோ தான் நான் பார்ப்பேன். நீ ஏன் பச்சை சட்டை போட்டிருக்க, நீ ஏன் மஞ்சள் சட்டை போட்டிருக்க, அந்த ஆள் நான் கிடையாது. நீ கருப்பு சட்டை போட்டிருக்க, அப்போ உள்நோக்கத்தோடு வந்திருக்க. சார் இப்போ மழை கட்சிக்காரங்க சொல்ல வேண்டியதான் சார். இல்லை கட்சிக்காரங்க இல்லை சார், இப்போ டிஎம்கேவும் காங்கிரஸும் வெளியிட்டலும் உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது சொல்லணும் சொல்லட்டும்ன்ற எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அதை பார்க்கல. அது இல்லை சார், இப்போ மழைக்காலத்தில் வேலைச்சேரி அந்த பக்கம்லாம் இருக்கும்போது மழை நீர் தேங்கி இருந்ததுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கப்போ டிஎம்கே ஐடி விங் சைட்லேருந்து வீடியோஸ் என்ன பண்ணாங்கன்னா, மக்கள்கிட்ட போய் பைட் எடுத்து வந்து இந்த மாதிரி மழை நீர்லாம் தேங்கலை அப்படின்னு ஒரு மக்கள் நம்பணுன்றக்காக ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஸோ இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் இஸ்லாமியர்கள் கொடுத்து பேசினப்போ அது ஒரு சர்ச்சையானதுக்கப்புறம் இது வரும்போது அதை உண்மை நம்ப வைக்கிறக்காக இது பாஜக வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அங்கே பேசினது வந்து அரசியல், பிரதமர் அலுவலகத்துடைய பொருளாதார ஆலோசனைக்குள் அரசியல் பண்ண முடியாது. ஓகே, பிரதமர் அரசியல் பண்ணுவார், ஹீஸ் எ பொலிட்டீஷியன், அவர் போய் நாலு சொல்லுவார். சொல்ல புரியுதுங்களா? காங்கிரஸ் கட்சியுடைய இளவரசரான ராகுல் காந்தியோட வயசு அளவு கூட அவர் கட்சி ஜெயிக்காது பாரு. பாலிடிக்ஸ், சிஏல இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயம் இருக்குன்னு இவங்க போய் சொல்லுவாங்க. பாலிடிக்ஸ் அவங்க யாரும் சொல்லுவாங்க, பிஎம்ஓ சொல்ல முடியாது, சிஎம்ஓ சொல்ல முடியாது. வெளிவந்திருக்கிறது, வெளிப்படுத்தியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரதமர் அலுவலகத்துடைய பொருளாதார ஆலோசனை குழு, அவங்க போய் சொன்னாங்கன்னா நாளைக்கு மாட்டுவாங்க. உலகத்தில் இது அவங்க வந்து இந்தியா பற்றி ஆராய்ச்சி பண்ணல, 170 நாடுகளில் சிறுபான்மை மக்களுடைய நிலைமை என்னென்னு பேசியிருக்காங்க. 170 நாடுகளில் ஒரு நாடு பற்றி தப்பாக பண்ண சண்டைக்கு வரணும் மாட்டேன்னா? என் நாட்டை பற்றி நீ தப்பாக சொல்லியிருக்க, ஆப்பிரிக்காவில் அப்படி கிடையாது, மலேசியாவில் எப்படி கிடையாது, சிங்கப்பூரில் சண்டைக்கு வரணும் மாட்டானா? எல்லா நாடுகளையும் பற்றி பேசியிருக்காங்க. அங்கே பெரும்பான்மை எப்படி இருக்காங்க, சிறுபான்மை எப்படி இருக்காங்க, 1950 எப்படி இருந்தாங்க, 2015 எப்படி இருக்காங்க, முன்னாடி எப்படி இருந்தாங்க, அத்தனை எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு நாட்டை பற்றி தப்பாலும் தூக்கிட்டு வந்துட மாட்டாங்களா, அப்போ பஞ்சாயத்து கூட்டி வந்துட மாட்டாங்களா? அப்போ அது பற்றி நான் வந்து என்னைக்கு ரிலீஸ் பண்ண பற்றி அது ஏன் பாடு இல்லை, அது வந்து கட்சிகள் பாடு. நான் அந்த ரிலீஸ் பண்ணதில் நியாயம் இருக்கா இல்லையா, ரிலீஸ் பண்ணப்பட்ட பாயிண்ட்டில் நம்ம டேக்க வேண்டாம், அங்கே தான் நான் நினைப்பேன். இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அது முடிகிறதுக்கு முன்னாடி பாஜக வந்து எங்களுக்கு ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, நாங்கள் இரட்டை இலக்கில் வந்து மெம்பர்ஸ் வின் பண்ணுவோம், எங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாகும் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்த வரைக்கும் பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இது 2026 உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும்? நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், 2024 மக்களவை தேர்தல் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய ஒரு திருப்புமுனை தேர்தலாக இருக்கும். அதிரி புதிரியாக வைப்பாங்க, டபுள் டிஜிட்டில் 20% தொடுவாங்கன்னு நான் சொன்னேன், 15% லெஸ் நான் சொன்னேன். ஒரு 6-7 கருத்து கணிப்புகள் நம்ம பார்த்தோம் தேர்தலுக்கு முன்னாடி, பிறகு பார்க்கல. 15.5% தான் லீஸ்ட் கொடுத்துருந்தது, 22% வரைக்கும் அதிகம் கொடுத்துருந்தாங்க. 18.5% அவங்க 2014 எடுத்திருக்காங்க. நல்லா புரிஞ்சு, நான் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு, பிஜேபி அலையன்ஸ் 25th எடுத்தால் தான் கணக்குன்னு சொல்கிறாள், 25% எடுக்கணும். ஏன் அப்படின்னா 2014 இவங்க 18 எடுத்திருக்காங்க. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது, திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது, மதிமுக உள்ளே இருந்துட்டு இவங்க எல்லாம் சேர்ந்து அன்னைக்கு வச்சிருந்த என்டிஏல 18% எடுத்தாங்க. 3 சீட் எடுத்துட்டாங்க, புதுச்சேரி, தருமபுரி, கன்னியாகுமரி, 3 சீட் எடுத்துட்டாங்க. திமுக அன்னைக்கு 3rd போச்சு, திமுகவுக்கு 1 சீட் கூட கிடைக்கல, அதிமுக 37 சீட் அடிச்சது. அப்போ இன்றைக்கி வந்து இவர்கள் தலைமையில் ஒரு அலையன்ஸ் இருக்கும்போது, இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு மும்முனை போட்டி இருக்கும்போது, 18-20 கேரண்டி. அதுக்கு மேலே எவ்வளோ அவர்களுடைய முந்தைய சாதனை அவங்க முறியடிப்பாங்களா நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். புரியுங்களா? 3 சீட் எடுத்தாங்க கூட எடுப்பாங்களா, 18 எடுத்தாங்க கூட எடுப்பாங்களா, திமுகவை தாண்டி அவங்க 2 கட்சி கூட்டணியாக வந்திருந்தாங்க, இந்த முறை அதிமுக தாண்டி 2 கூட்டணியாக வருவாங்களா? நான் அந்த இடத்துல அவர்களுடைய சாதனையை அவர்கள் முறியடிப்பார்களாங்க இடத்துல இருக்கிறேன். அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து எவ்வளோ சொல்ல முடியாதுன்னா, இருமுனை போட்டியில் திமுக சால்டாக ஜெயிக்குது எல்லா ஊர். இப்போ ஒரு திருவள்ளூர் உதாரணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே திமுகவா அதிமுகங்கிற போட்டி, அந்த இடத்துல டபக்குனு திமுக ஜெயிச்சிடும், திமுக கூட்டணி. அதாவது ஒரு ரெண்டு மும்முனை போட்டி வர இடத்துல யாருன்னு சொல்ல முடியாது, அது வந்து யாருக்குனாலும் போயிடலாம். மும்முனை போட்டி வரக்கூடிய இடத்துல அதிமுக அணியும் ஜெயிச்சிடலாம். அந்த வயசு அந்த காசனை சேர்த்தே சொல்கிறேன், மும்முனை போட்டில் அதிமுகவே 10 ஜெயிச்சிடலாம், திமுக 10 ஜெயிச்சிடலாம், பாஜக கூட 10 ஜெயிச்சிடலாம். இப்போ பாஜக 10 அதெல்லாம் ஓவராக நீங்கள் நினைக்க முடியாது. மும்முனை போட்டியில் எந்த பக்கம் வண்டி போகும்னு சொல்ல முடியாது. இருமுனை போட்டி வந்து 30-32 இடங்கள் இருக்குது, அதை அழகாக ஜெயிச்சிருவாங்க. தருமபுரி ஆகட்டும், தேனியாக இருக்கட்டும், ராமநாதபுரமாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், வேலூராக இருக்கட்டும், இதை மாதிரி ஒரு 10 இடங்கள் கிட்ட நெருக்கி, 8-10 இடங்கள் நெருக்கி வரும். அங்கெல்லாம் சால்டான மும்முனை போட்டி, கடுமையான போட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மும்முனை போட்டியில் நான் ஏற்கனவே சொன்ன உதாரணம் தான், நீங்கள் 30 எடுத்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேரையும் ஜெயிக்கிறதுக்கு நான் 61 எடுக்க வேண்டியது இல்லை, 31 எடுத்தால் போதும். எனக்கு எதிரான ஓட்டு 20-30-60, ஆனால் நான் 61, 31 எடுத்தா போதும். அந்த 1 வந்து யாருனா எடுத்துடலாம், சில இடங்களில் அதிமுக எடுத்துடலாம், சில இடங்களில் பாஜக எடுத்துடலாம், சில இடங்களில் திமுக எடுத்துடலாம், அந்த வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு உத்தரவாதமாக தெரிந்த விஷயம், பாஜக கூட்டணி
பெரிய அளவில் சதவீதத்தை பெறும். இதுதான் இன்றைக்கி 2014 ஒப்பீடு வந்து ஒரு வகையில் மாறுபடுகிறது. என்னென்ன, இதுதான் அவர்கள் தலைமையில் சந்திக்கிற முதல் தேர்தல். 2014 அன்னைக்கு தேமுதிக தான் லயன் ஷேர் எடுத்துச்சு. பிஜேபியும் பாமகவும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிட்டாங்க. லயன் ஷேர் எடுத்தது தேமுதிக அன்னைக்கு கிட்டத்தட்ட 14 சீட் இருந்தாங்கன்னு என்னுடைய ஞாபகம். இப்போ இன்றைக்கி வந்து இவங்க தான் 20+ சீட்டில் நிற்கிறாங்க, இவங்க தான் லயன் ஷேர் எடுத்திருக்காங்க. பாஜகவுடைய தலைமையிலன்னு எல்லாரும் ஒத்துட்டு வந்திருக்காங்க. புரியுங்களா? இது வந்து இதுதான் பாஜக. அன்னைக்கு வந்து தேசிய ஜனநாயக கூட்டம் காமன் பேர்லாம் சொல்லணும். இது நீங்கள் பாஜக கூட்டம் நீங்கள் அடுத்த பேர்லேயே சொல்லலாம், தேசிய ஜனநாயக கூட்டம் இருந்தால் கூட. அப்போ அவங்க தலைமையில் சந்திக்கிற முதல் தேர்தல் கிட்டத்தட்ட, புரியுங்களா? அசம்பிளியும் சரி பார்லிமெண்ட் சந்திச்சதே இல்லை, முதல் முறை அவங்க தலைமையில் சந்திக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம அது என்னதுங்கிற நம்ம பார்க்கணும். அந்த வகையில் அது வந்து ஒரு அவங்க டபுள் டிஜிட்டில் வந்து சீட் ஷேர் எடுக்க போகிறாங்க. புதுச்சேரி கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்க. தருமபுரி, கோயம்புத்தூர், தேனி, ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து நிறைய வாய்ப்புகள் தெரியுது. அது வந்து என்ன ஆகுதுங்கிற நம்ம வந்து இல்லை, அது 26 எப்படி ஆக்சலரேட் பண்ணி கொண்டு போகும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். 26 அவங்க சி, அதாவது அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு கட்சிக்கான ஒரு சுயநலத்தோடு தான் எடுப்பாங்க. எல்லா கட்சியும் அதிமுக பாஜக எதுக்கு பிரிஞ்சுது, கூடவே இருந்தால் ரெண்டு பேரும் வளர மாட்டோம்னு நினச்சாங்க. இது வந்து ஒரு வகையில் நல்லது தான் புரிஞ்சுங்க. திரு கமல்ஹாசனும் திரு ரஜினிகாந்தும் தொடர்ந்து இணைஞ்சு தான் படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப படம், 7-8 படங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க. திரு கமல்ஹாசன் அவர்கள் தான் திரு ரஜினிகாந்தை சொல்கிறார், சிங்கப்பூரில் வச்சு சொல்கிறார், நம்ம இன்னும் சேர்ந்து படம் பண்ணுறோம், பண்ணுற படம் பூரா ஹிட் ஆயிடுது, அதனால் ப்ரொடியூசர்களாகவும் நட்டம் நமக்கு, நம்ம ரெண்டு பேருக்குமே பாதி சம்பளம் தான் வருது, அது ஏன் படமாக ஓம் படமாக தெரியாமல் நம்ம ரெண்டோட வளர்ச்சியும் தடைப்படுது, நம்ம இனிமேல் சேர்ந்து பண்ண வேண்டாம் அப்படின்னு கமல்ஹாசன் ரஜினிகாந்துக்கு ஒரு அட்வைஸ் சொல்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணும்போது பிரியாவோ ஏதோ ஒரு படத்துலேயே பண்ணும்போது அன்றைக்கு வந்து அந்த முடிவு எடுக்கிறாங்க. ரெண்டு சூப்பர் ஸ்டார் கிடச்சாங்க, கமல் தொட்ட உயரம் என்ன, ரஜினி தொட்ட உயரம் என்ன, புரியுதுங்களா? அவர் உலக நாயனானார், இவர் சூப்பர் ஸ்டார் ஆனார். அது போல் இவர்கள் ரெண்டு பேருமே வேண்டாம் நம்மளும் சேர்ந்து கொண்டா பிரிகிறாங்க. இப்போ ரெண்டு கட்சிக்கு மேலே லாபமாக மாறும், அது ஃபியூச்சரில் நடந்துக்கிற பொறுத்து. ஸோ இவர்களுடைய தங்கள் கட்சியை வளர்க்குற நலத்துக்காக அவங்க அது முயற்சிருந்தாங்க. அது மாதிரி மற்றவங்க விருப்பம் தெரியாது. இன்றைக்கி இருக்கிற அலையன்ஸ் அப்படியே இருந்தா, புரியுங்களா, இன்றைக்கி இருக்கிற அலையன்ஸ் அப்படியே இருந்தால் திரும்ப திமுகவுக்கு தான் லாபம். 2026 ஆமாம்னா ரெண்டாக இருக்கீங்க, நான் வந்து 30-31 கதை தான் சரிங்களா. ஆனால் இவங்க எப்படி அதுக்குள்ளே கட்சி பண்ணி மேற்கொள்கிறாங்கிற பொறுத்து, அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுறாங்க பொறுத்து. என்ன திரு இந்த இடத்துல விஜய் வேறு உள்ள வர போகிறாரு, அவர் ஏதாவது அலையன்ஸ் சேர்றாரா தனியாக வைக்கிறாராங்கிற பார்க்கணும். ஸோ 3-4 பிரியும் போது ஆன்டி இன்கம்பன்சி தான் பிரியும், புரியுங்களா? அவங்களுக்கு இப்போ தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு ஆதரவாக இல்லையா அப்படின்னு ஒரு நிலைப்பாடு தான் ஜென்ரல் எலெக்ஷன். இப்போ நீங்கள் மக்களவைத் தேர்தல் நடந்தால் கூட மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு எதிராக தான் எல்லாரும் பேசுனாங்க. நம்ம வந்து இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சொல்லிட்டு யாரும் பேசலை. திமுகவுடைய சர்வாதிகார ஆட்சி, திமுகவுடைய ஃபாஸ்ட் ஆட்சி இப்படி தான் பேசுவாங்க. திமுக வந்து பாஜக பேசும், சரிங்களா? இப்போ கோயம்புத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சென்டராக இருக்காது, அண்ணாமலை சென்டராக இருப்பார். அண்ணாமலை ஜெயிக்கணுமா ஜெயிக்கக்கூடாதா உங்களுக்கு, புரியுங்களா? அப்படி ஒன்று ஒரு சென்டராக மாறும். அப்போ 2026 திமுக ஆட்சி தொடரணுமா வேண்டாமாங்கிற கேள்வியாக இருக்கும். அப்போ திமுக மையப்படுத்தி தேர்தல் நடக்கும். அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. விஜய் தனியாக நின்றாருன்னு அவர், சீமான் தனியாக நின்றாருன்னு அவர், அதிமுக, பாஜக. ஸோ வேணும்னு சொல்கிற ஒரு அலையன்ஸ் அப்படியே நிற்கிது, வேண்டாம்னு சொல்கிற அலையன்ஸ் 4 நிற்கிது. யார் ஜிபா? ஆப்வியஸ்லி இவ்வளோ அரித்மெட்டிக் ஈஸியானது தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படியே தொடர்ந்தால் திமுகவுக்கு மீண்டும் வாய்ப்பு. அதில் ஏதாவது மாறி வந்துச்சுன்னா கட்சிகளுடைய எண்ணிக்கை வளரும், கட்சிகளுடைய வாக்கு சதவீதமும் வளரும், புரியுங்களா? மக்களவைத் தேர்தலுக்கு தாண்டி சட்டமன்ற தேர்தலும் போது சீமானுடைய ஓட்டு வளரும். பாஜக வந்து இங்கு பெறக்கூடிய வாக்கு வந்து அவங்களுக்கு இன்னொரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். ஏன்னா அவங்க ஃபுல் ஸ்விங்கில் இறங்குறாங்க, கட்டும் போட்டி போகிறாங்க, அண்ணாமலை தலைமையில் அவங்க மல்லுக்கு நிற்க போகிறாங்க. அவங்க நான் தான் ஆட்சியை பிடிக்க போகிறேன்னு கிளம்புவாங்க, புரியுங்களா? 26 சொல்லுவாங்கன்னா எடப்பாடி வரமாட்டார், ஸ்டாலினை தோத்தோக்கணிச்சிடும், நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோம், அண்ணாமலை முதலமைச்சர் அப்படின்னு கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. அப்போ இன்னமும் கூட ஓட்டு வரும். இப்போ அதில் தான் நீங்கள் இதே கூட்டணி இப்படி தொடரும் பட்சத்தில்னு சொன்னீங்க, அதில் தான் 2026 பாஜக கூட்டணியில் தலைமை ஏற்பது பாமகவா பாஜகவான்னு ஒரு கான்ஃப்ளிக்ட் வர வாய்ப்பு இருக்குதுன்னு. ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தலுங்கும் பொழுது அவங்க பாஜக தலைமையை நம்ம ஆசைப்படலாம், அப்படி நடக்காது. ஏன்னா என்னைக்கு பாமக வந்து பாஜகவுடைய தலைமையை ஏற்று வந்துருச்சோ அன்னைக்கே அவங்க ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னு அர்த்தம். திரு அண்ணாமலை அவர்கள் என்னுடைய பேட்டில் கொடுக்கும்போது ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்துறாரு. என்னென்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு காமன் அஜெண்டா இருக்குது. என்ன, இந்த ரெண்டு கட்சி ஆட்சியை முதல்ல முற்றுப்புள்ளி, அப்புறம் நீயா நானான்னு பார்த்துக்கணும், புரியுங்களா? முதல்ல இந்த விஷயத்தை முடிச்சிடும், அப்புறம் இந்த விஷயத்துக்கு வரும். இந்த இடத்துல இருக்காங்க, இந்த விஷயத்தை முடிக்காமல் இது முடிய முடியாது. நம்ம இன்னும் சண்டை போட்டுருந்தோம்னா அது நிரந்தரமாக நிற்க போகுது. நம்ம பார்த்தோம்ல இப்போ கூட்டணி கட்சிகள் பிளவுபட்டு கிடக்குது, திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. அந்த இடத்துல அவர் ஒட்டப்பிள்ளுங்க. அப்போ நாளைக்கு ஏன் டிடிவி தான் கேட்கக்கூடாது நான் முதலமைச்சர்னு, ஓபிஎஸ் கேட்கக்கூடாதா, அதிமுக பொச்சலராக இருந்தாலும் ஸ்ட்ரென்த், பிஎம்கேட ஸ்ட்ரென்த் அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அது அவங்க சொல்லுவாங்கல்ல, நான் தான் இப்போ நீங்கள் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட போய் கேளுங்க, சார் பாமக பெரிய கட்சியாக நீங்கள் பெரிய இருக்குமான்னு கேளுங்க. நாங்கள் தான் வரும், டிடிவிட்டக்கு போய் கேளுங்க, பாமக வெளிப்படையாக சொல்கிறது வேற, மக்களும் அங்கீகரிக்கிற மாதிரியான ஒரு உண்மை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் வாங்க, அப்படி வாங்க. அப்போ வந்து பாமக எவ்வளோ போட்டிடுச்சு, பாஜக எவ்வளோ போட்டிடுச்சு,
பாமக ஏன் 20 சீட் வாங்கலை? இல்லை அதுதான், ஏன்னா இது பாராளுமன்ற தேர்தலுங்கிறதுனால அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க. அது வந்து அவங்க அவங்க முடிவு பண்ண போகிற, நான் ஒரு யூகம் தான் சொல்ல முடியும், அவங்க கையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம எல்லாரும் பேசுகிறத தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன், லயன் ஷேர் பிஜேபி எடுத்தது தான். ஒரு பேச்சுக்கு ஒரு சொல்ல, நாளைக்கு வந்து ஒரு 100 சீட் இவங்க பிஜேபி போட்டிடுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க 70 சீட்டு போட்டிடலாமே தவிர 110 சீட் போட்டிட வாய்ப்பில்லை. ஏன்னா அவர்களுடைய பலம், தமிழ்நாட்டில் பாஜக 234 தொகுதியிலும் கேண்டிடேட் பாட முடியும், ஆனால் பாமக ஒரு 50 தொகுதியில் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் பண்ண முடியும். அவங்க நிப்பாட்டிக்கலாம், 214 தொகுதி நிப்பாட்டினவங்க தான், ஆனால் அங்கே என்ன ஆகுங்கிறது தெரியும். நமக்கு வந்து இந்த நம்முடைய பலம் எங்கே இருக்கு, நம்ம எனக்கு வந்து தரையில் பலம் தானோ தரையில் விளாடணும், தரையில் பலம் வச்சு தண்ணியில் விளாண்டல அந்த புத்திசாலத்தனை யாரும் செய்ய மாட்டாங்கல்ல. ஸோ அதில் வந்து எனக்கு ஒரு குழப்பம் வரும்னு தோணலை. ஏன்னா அவங்க திரு அண்ணாமலையருடைய கூற்றுப்படி ரெண்டு பேரும் ஒரு காமன் அஜெண்டாக்கு வந்துட்டாங்க. பாஸ் நம்ம முதல்ல என்ன செய்யணும், இந்த சைக்கிளை பிரேக் பண்ணணும். ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே மாறி மாறி இந்த வண்டியை முதல்ல நம்ம நிறுத்தம் பிரேக் பண்ணதுக்கப்புறம் நமக்குள்ளே பேசி அது நீங்கள் யார் ஜெயிக்கிறீங்களோ வந்துக்கலாம்ல. பல இடங்களில் பாஜக கூட்டணியிலே பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வட மாநிலங்கள், அது யூபியிலேருந்து பீகார்லேருந்து கர்நாடகாலேருந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து பல இடங்கள் நினச்சிருக்கிறாங்கன்னு ஆளுக்கு பாதியே கூட போட்டிடும், யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ வச்சுக்கிடுவோம். அப்படி நானும் இங்கே கேம்பெயினில் யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை சொல்லி ஆகணும்ல. இப்போ நம்ம கேட்குறோம்ல பிரதமர் வேட்பாளர், இன்னைக்கு வந்து திரு அண்ணாமலை தான் அந்த இடத்துல நிற்பார் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில். நாளைக்கு பாஜகவும் கூட்டணி கட்சி என்ன முடிவு எடுப்பாங்க, நான் யூகம் தான் சொல்ல முடியும். நான் வந்து டாக்டர் அன்பன் வீராவாசு இப்படி செய்வார் நான் சொல்கிறது வந்து ரொம்ப அபத்தமான விஷயமா இருக்கும். இந்த போகிற போக்கில் நான் புரிஞ்சுக்கிறதும் இவங்க சொல்கிற விஷயம் தான் எடுக்கிற இன்டர்பிரேஷனும் நான் சொல்கிறேன். திரு அண்ணாமலை சொன்னது முதல்ல இதை பிரேக் பண்ணணும், அப்போ நம்ம எல்லோரும் உண்டாங்க, அப்போ நம்ம நாலு விட்டு கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்களா திரு ஓபிஎஸ் வந்து ஒரு சீட்டில் செட்டில் ஆகிறவர்னு, திரு டிடிவின் ரெண்டு சீட்டில் செட்டில் ஆகும் நினைக்கிறீங்களா? அவங்க எவ்வளோ குறைச்சிக்கிட்டாங்க, அவங்க ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அவங்களுடைய பலம் உள்ளதான் நினைக்கிறீங்களா, இல்லை அவங்க பலவீனப்பட்டுட்டானீங்களா, இல்லை பாஜக பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் எல்லோரும் ஒரு சமரசத்துக்கு வந்திருக்கிறார்கள். நம்ம சண்டை ஓட்டு எனக்கு 3 சீட்டு கொடுங்க, எனக்கு 7 சீட்டு கொடுங்கிறது இல்லை மேட்ரு. நம்ம எழுந்து ஒரு பெரிய ஓட்டை வாங்கணும். முதலமைச்சர் அம்மா மக்கள் முன்னேற்றத்துக்கு என்னுடைய ஓட் ஷேரை காட்டணும் ஒரு நிர்பந்தம் இருக்குது. இவருக்கு வந்து ஒரிஜினல் அதிமுக ஏன் தான் இருக்குன்னு காட்டணும் நிர்பந்தம் இருக்குது. அப்படி எல்லோருக்கும் அவரவர்களுக்கான ஒரு தேவை இருக்கும்போது அவர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்வோம்னு பார்க்குறாங்க. ஸோ அவர்கள் தெரிந்து விட்டு கொடுக்குறாரு. அவர் வந்து பலவீனப்பட்டு கிடந்து அவங்க வந்து தினகரனோ ஓபிஎஸோ அன்புமணியோ என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வரல. எல்லாரும் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல இந்த காலி பண்ணாதான் நம்ம அடுத்ததுக்கு போக முடியும். இந்த சைக்கிளை நிறுத்துவோம் சொல்லி சமரசம் செய்தான் வந்திருக்கிறாங்க. அதை அவங்க தொடர்ந்து நினைக்கிறேன், இந்த சைக்கிளை நிறுத்துற வரைக்கும் தொடரும். அதுக்கப்புறம் வருவாங்க ஒரு பேச்சுக்கு, திமுக அதிமுகவில் ஒரு கட்சி பலவீனம் அடையுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்த நிரப்பணும்ல. இப்போ காங்கிரஸும் திமுகவும் இருந்தது, திமுகவும் அதிமுகவும் மாறிச்சு, நாளைக்கு ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியும் போகுது. அப்போ இந்த ரெண்டு கட்சியில் ஒரு கட்சி இல்லைன்னா அந்த இடத்துக்கு இவங்க போட்டி விடுவாங்க. புரியுங்களா? அந்த இடம் தான் ரொம்ப நாளாக காலியாக இருந்துச்சு. பாமக அப்படி உருவான கட்சி, தேமுதிக அப்படி உருவான கட்சி, இரண்டு கம்யூனிஸ்ட் அப்படி உருவான கட்சி, மதிமுக அப்படி உருவான கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படி உருவான கட்சி, எல்லாமே மாற்று கட்சியில் உருவானது. கடைசியாக சஸ்டெயின் பண்ண முடியல. அப்போ இப்போ பாமக, இப்போ பாஜக வந்து நிற்கிது, சீமான் அங்கே தான் வந்து நிற்கிறாரு. பாமகவும் அப்படிப்பட்ட ஒரு முயற்சி உள்ள கட்சி தான், எல்லாருமே அது முயற்சி பண்ண மாற்றம் முன்னேற்றம் முன்ன அன்புமணி 2006 ட்ரை பண்ணல. ஆனால் ஸோ தே வில் ட்ரை, இந்த 16 தே வில் ட்ரை. அது பிறகு, அது ரெண்டாவது ரவுண்டு. ஃபஸ்ட் ரவுண்டு இதை காலி பண்ணுறோம். ஓகே, இப்போ தேசிய அளவில் வந்து 400 இடங்களுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தாங்க பாஜக. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லனா பாகிஸ்தானுக்கு போங்கன்னு ஒரு கேண்டிடேட் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த ரேவண்ணாவுடைய வழக்காக இருக்கட்டும், பிரிஜ் பூஷனோட மகனுக்கு திருப்பி சீட் கொடுத்ததா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்து அதை கொஞ்சம் கம்மி பண்ணுமோ, இது ஒரு எஃபெக்ட் ஏற்படுத்துமோ தேர்தலில்? சரி, இது எதுவுமே தேர்தலில் ஒரு முடிவு ஏற்படுத்தாதுங்க. திரு ஜெயக்குமார் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளோ, தமிழ்நாட்டில் திரு பெரிய கருப்பன் மீது சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளோ அவருடைய தேர்தல் முடிவுகளை பாதிப்பதில்லை. இது தவிர தனி அது தவணி பார்க்குறேன். நம்ம ஊரில் பாலியல் வன்புணர்ச்சியை வேறு மாதிரி பார்ப்பாங்க. பிரிஜுவல் ரேவண்ணா கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை மக்கள் வேறு மாதிரி பார்ப்பாங்க. அது பாலியல் வன்புணர்ச்சியாக கருதப்படுகிறது. சரிங்களா, பாலியல் உறவுகளை வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. அவர் ரெண்டு பேர் இருக்கான், இவர் ரெண்டு பேர் இருக்கான், அது என்ன நமக்கு என்னப்பா, அது என்ன பண்ணிட்டு போகிறான்னு உட்காந்துருப்பாங்க. அதுதான் நம்ம மக்களுடைய இயல்பு. நம்ம வந்து 2 மணி 3 மணி கேஸ் நம்ம நிறையா பார்த்துருக்குறோம். அது ஏன் ஒரு இஷ்யூவானு, அவங்களுடைய சமூகத்தோடு இருக்காங்க, நம்ம என்ன செய்ய முடியும்? அங்கே பாலியல் வன்முனிச்சு வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஊரில். அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். பிரிஜுவல் ரேவண்ணா கேஸ் வந்து வேறு கம்ப்ளீட்டாக, அது வந்து ஒரு தனியாக பார்க்கணும். அது வந்து நீதிமன்றம் போகும் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஆனால் இதில் எலெக்ஷன் ரிசல்ட்டுங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அவர் தோற்கடிக்கப்படலாம், அதனால் பாஜக தோற்க அப்படினு சொல்ல முடியாது. இப்போ நான் பார்த்தேன், அது டக்குன்னு பேர் மறந்துட்டேன், ஒரு பாலியல் வன்முறை கேஸில் ஜெயிலுக்கு போயிட்டு பெயிலில் வந்தவர் ராகுல் காந்தி முன்னிலை இணைகிறார் காங்கிரஸில், பேரை மறந்துட்டாங்கன்னு. அப்போ என்ன, உடனே காங்கிரஸ் கட்சி வீழ்ந்துருமா? கிடையாது. அது யாரோ ஒருத்தர், அவர் வந்து ஒரு ஒன்றமங்க ஆள், எல்லா கட்சியுமே ரெண்டு அக்யூஸ்ட் இருப்பாங்க. அது நம்ம ஒன்று, அதை வச்சு நீங்கள் ஒரு கட்சி திமுக ரெண்டு அக்யூஸ் இருக்காங்க, அதிமுக ரெண்டு அக்யூஸ் இருக்காங்க, அதோடைய வெற்றி தோல்வி அவங்களா தீர்மானிப்பாங்க? அதிமுகவுடைய வெற்றி தோல்வி எடப்பாடி தீர்மானிப்பார், திமுகவுடைய வெற்றி தோல்வி ஸ்டாலின் சார்ந்தது. இங்கே 4 பேர் வருவாங்க, அதனால் வந்து ஒன்றும் முடிவாது, அது தேர முடியாது. 400 நம்பர் தொடமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இந்த கூட்டணியாக, இன்றைக்கி இருக்கிற கூட்டணியாக. புரியுங்களா, பிரதமர் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எங்கள்கிட்ட ஏற்கனவே 400 இருக்குன்றார். அவர் கொடுக்குற பேட்டியில் ஏற்கனவே எங்களுக்கு 400 இருக்குன்றார். ஏன்,
தேர்தலுக்கு முன்னாடியே ஜெகன்மோகன் ரெட்டி சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இப்போ பார்லிமெண்ட்டில் பல சந்தர்ப்பங்களில் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து அலையன்ஸ் சேர்றதுக்கு முன்னாடியே சப்போர்ட் பண்ணியிருக்காரு. பிஜு ஜனதாவில் நவீன் பட்நாயக் வந்து அலையன்ஸுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டிஏல இல்லாமலே இது போன்ற பல கட்சிகள் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சொல்கிறாரு 400 நாங்கள் ஆல்ரெடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம்ன்றார். ஓகே, ஸோ என்டிஏவா இந்த முறை 400 தொட போகிறோம்ன்றார். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நாங்கள் ஒரு 303 வச்சுருந்தோம், எங்கள் கூட்டணி ஒரு 30-40 இருந்தாங்க, மற்றவங்க எங்கள் 50 ரூபாய் சப்போர்ட் பண்ணாங்க, நான் 400 வீவர் ஆல்ரெடி என்ஜாய் சப்போர்ட் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு 400 இருந்தது. அதை நீங்கள் பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், 2019-24 வரைக்கும் பாருங்கன்றார். இப்போ நாங்கள் என்டிஏவை 400 எடுக்க போகிறோன்றார். நான் வந்து 330 பிஜேபி தனியாக, 370 வர என்டிஏ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இண்டி கூட்டணி அதோடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களும் வட இந்தியாவுக்கு எந்த பிரச்சாரத்துக்கும் போகல, கூட்டாங்கன்னு தெரில. ஸோ இவங்க எத்தனை சீட் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? இவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஸோ இந்தி கூட்டணி ஒன்று இருந்தால் தானே அது எதிர்காலம் இருக்கான்னு நீங்கள் கேட்கணும். இந்தி கூட்டணி எங்கே இருக்குன்னு பாருங்கள். ராகுல் காந்தி எப்பேற்பட்ட கேண்டிடேட்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு கேண்டிடேட் நிப்பாட்டி வச்சுருக்கு கேரளாவில், வயநாட்டில். அப்போ நீங்கள் என்ன அலையன்ஸ் சொல்ல போகிறீங்க? நாங்கள் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் அலையன்ஸ், அடுத்த தொகுதி திருவனந்தபுரத்தில் கிடையாது. பஸ் ஏறி மாறி போனின்னு அடுத்த தொகுதி. இங்கே நாங்கள் வந்து அலையன்ஸ், ரெண்டு பேரும் ஒன்றுக்கு முன்னால் தோழராய தோழர்ன்றாங்க. அங்கே வந்து போய் அவனை தோக்கடி போய் இவனை தோக்கடி போய் சண்டை போடுறாங்க. கொலவெறி தாருங்க. ஏடிஎம் கிடிஎம் கூட பயங்கரமான டிரைவல் இருக்குது கேரளாவில். நீங்கள் போனீங்கன்னா காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் நீங்கள் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபாசிஸ்ட்டு கொலகாரன் கொள்ளக்காரன் அவ்வளோ திட்டிப்பாங்க. அடுத்த தொகுதியில் கன்னியாகுமரிக்காரங்க பேப்பர் படிக்க மாட்டாங்களா மலையாள பேப்பரை? அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அப்படி இருக்காங்க. பஞ்சாபில் அலையன்ஸ் கிடையாது, டெல்லியில் அலையன்ஸ், வெஸ்ட் பெங்காலில் அலையன்ஸ் கிடையாது, யூபியில் சில தொகுதியில் உண்டு சில தொகுதியில் கிடையாது. எங்கே முதல் அலையன்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். தமிழக முதலமைச்சரை கூப்பிடாமல் யாரும் இருக்க மாட்டாங்க. அவருடைய நேரமும் வாய்ப்பு கருதி போவாங்களே, ஏன் போகாமல் இருக்க போகிறாங்க? 4 இடத்துல தமிழர்கள் அதை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அங்கே போனால் வரவேற்கு நிறைய விஷயம் நீங்கள் பேசினது அங்கே அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்லாம் சொல்லலாம். அது தனிக்கதை. ஆனால் அவரை கூப்பிடாமல் நீங்கள் கூப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியாங்க ஒரு வார்த்தை பயன்படுத்தா. அவர் கூப்பிடாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. இவர் நேரம் சந்தர்ப்பம் வேற வேறு கணக்கில் கருதி போவாரா இல்லையான்னு தெரியாது. அந்த அலையன்ஸே தொங்கிட்டு வந்ததா சார், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போடுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்டு பண்ணுறது வேறு, என் மேலே உள்ள வைத்தறிச்சலில் பண்ணுறது வேறு. நீங்கள் ஒரு கன்விக்ஷனில் பண்ணினா அது நிலச்சி நிற்கும். வைத்தறிச்சல் பண்ணி எப்படி என்ன எதிர்க்கிறக்கா நீங்கள் சேர்ந்துருக்கீங்க? நீங்கள் ஒன்று சேர்றக்கா சேரலை, உங்கள் நோக்கமே முதல்ல பழுதானது, புரியுங்களா? அப்போ மொத்தமாக சேர்ந்து அப்படி தான் நிற்கும். யாரால என்ன பண்ணி? இப்போ நீங்கள் வந்து மம்தா பானர்ஜியோடைய ஜாலி, நான் ஏற்கனவே கேட்டுக்கலாம், மம்தா பானர்ஜியும் ஐஎன்டியில் இருக்காங்க, திமுக ஐஎன்டியில் இருக்குது. திரு ஸ்டாலினால் மம்தா பானர்ஜிக்கு என்ன லாபம்? மம்தா பானர்ஜினால் திரு ஸ்டாலினுக்கு என்ன லாபம்? ஒரு ஓட்டு மாறாது. மம்தா பானர்ஜி தமிழ்நாட்டில் சூறாவளி பிரச்சாரம் என்ன நடக்கும்? ஸ்டாலின் அங்கே போய் சூறா 10 நாள் பிரச்சாரம் பண்ணுமே உங்கள் ஆசைப்படி என்ன நடக்கும்? எதுவுமே மாறாது, புரியுங்களா? அவங்களுக்கு அங்கே பேசே கிடையாது. ரெண்டு அவங்க வேறு ஏரியா, இவங்க வேறு ஏரியா. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்ன செய்ய போகிறாரு? அவர் ஆரம்பிச்சார் ஒரு கட்சியை, சீட்டே வேண்டாம்னு அலையன்ஸ் அவங்க மக்கள் நீதி மையத்தை ஆரம்பிச்சு வச்சார். என்ன ஆச்சு? ஸோ அவங்களுக்கு என்ன பேசிங்க இருக்குது? அவங்களாம் நமக்கு தெரியும், அவ்வளோதான். அதை தாண்டி என்ன இருக்குது? அந்த அலையன்ஸே தொங்கல் தான் இருக்குது. அவங்க எவ்வளோ சீட் ஜெயிக்கிறாங்கிற பொறுத்து அசம்பிளில் திரும்ப ஆளாளு தனியாக பிரிஞ்சுருவாங்க. அசம்பிளில் உங்களுக்கு வேறு எங்களுக்கு இப்போ சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒன்று சேர்ந்துருக்குது. நாளைக்கு அவங்க ஒன்றா இருக்கணும்னு என்ன அவசியம்? யூபியில் ஒரு பையில் யூபியில் ஒரு அசம்பிளி எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவங்க தனியாக நான் நினைக்கிறேன் அந்த அலையன்ஸில் வந்து எந்த ஒரு ஒன்றா இருக்கிறக்கே ஒரு காரணம் இல்லை. அந்த கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்த நிதிஷ்குமார் தான் சார் ஓடி விட்டார். சரத்பவார் தனியாக உட்காந்துருக்கிறாரு, தனியாக உட்காந்துருக்காரு. அதுவும் எங்கள் கட்சி தான்றாரு. பிஜேபி அலையன்ஸில் இருக்கக்கூடிய அஜித் பவார் அது எங்கள் கட்சி தான்றாரு. அப்படின்னு அங்கேயும் ஒரு துண்டு போட்டு வச்சுருக்காருன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதுங்களா? அஜித் பவாரை கொல்லாம் விட மாட்டேன், அவனுடைய அரசியல் எதிரியை மூஞ்சிலே முடிக்கூடாதுல சொல்லணும், புரியுங்களா? அதுவும் நம்ம கட்சி தாங்க அப்படின்றாரு, துண்டு போட்டு வைக்கிறார் போராடம் பூரா. அப்படி ஒரு அலையன்ஸ் நிற்கிது அங்கே. 3 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க திமுக அரசு. ஒரு பக்கம் 3 ஆண்டுகள் முப்பெரும் சாதனைன்னு அந்த கட்சி திமுக வந்து சொல்லிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக 3 ஆண்டுகள் மூச்சு முட்டுது முதல்வரே அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த 3 ஆண்டுகள் எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதை நீங்கள் காமன் மேன்ட்ட ஒரு நிறைவை விட ஒரு குறைகள் வந்து அதிகமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னா, இது எதனால் இது வரும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அன்றாட பிரச்சனைகள் வந்து ரொம்ப எளிமையானது. தண்ணி வந்துச்சா, கரண்ட் வந்துச்சா, வேலைக்கு போனால் வீட்டுக்கு பத்திரமா திரும்பினாலும் இந்த விஷயம் நிறைவேறாமல் நீங்கள் ஃப்ரீயாக பஸ்ஸு கொடுக்குறேன் 1000 ரூபா கொடுங்க, அது நிற்கவே நிற்காது. அவங்களுக்குலாம் இப்போ என்ன மனசில் வந்துருச்சு, 2006 திரு விஜயகாந்த் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா, கொடுக்குற காசு வந்து ஓன் காசு, அது அவங்க காசு இல்லைன்னு வந்துருச்சு. அதனால் காசு வாங்குறது கில்ட்டு இந்தியாவிலே போயிடுச்சு. நீங்கள் நேற்று ஆந்திராவில் பார்த்துருப்பீங்க, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்து ரூரலில் காசு கொடுத்தா டவுனில் காசு கொடுக்கலன்னு அவங்க ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆஃபீஸ் வாசலில் மக்கள் மறியல், எனக்கு காசு கொடுக்குது அங்கே 3000 கொடுத்துருக்கு எனக்கு கொடுக்கல அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்க. அப்போ கொடுக்கும்போது நீ என்ன பண்ணுறாரு? போலீஸ்காரங்களை பார்த்து கேள்வி,
அங்கே பூரா கொடுத்துட்டு போயிட்டான். அப்போ விவசாயம் எனக்கு வரலாம் சண்டை வரேன், என்கிட்ட வந்து சட்டம் பேசுகிறேன், அப்போ அங்கேயும் சட்டம் பேசலை, நீ ஏன் கொடுத்தான்னு கேளுங்க அப்படின்ட்டு மக்கள் காசை கொடுன்னு கேட்கும். அப்போ அது வந்து கில்ட்டு கிடையாது, காம்ப்ளிமெண்ட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பேச்சு வச்சுக்கோங்க, ஒரு கோடியே 15 லட்சம் பேருக்கு வந்து இந்த 1000 ரூபா காசு கொடுக்கப்படுது மாதம், 1 கோடியே 15 லட்சம். இந்த 1 கோடியே 15 லட்சம் பெண்கள், ஒரு வீட்டுக்கு ஒருத்தர்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஒரு வீட்டில் 4 பேர்னு வச்சுக்கோங்க, ஒரு வீட்டில் 2 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2 கோடியே 30 லட்சம் ஓட்டு விழணும். 1 கோடியே 15 லட்சம் பேர் 1000 ரூபா காசு வாங்குறவங்க குடும்பத்தில் மட்டும் ஓட்டு போட்டால், 1+1 மட்டும் ஓட்டு போட்டால் 2 கோடியே 30 லட்சம் ஓட்டு வாங்கணும். அது வந்து கிட்டத்தட்ட 40-50% போலாகிற ஓட்டில் வருமா வராதுன்னு திமுகவுக்கே தெரியும். அப்போ 1000 ரூபா மாதம் வாங்குறவங்க கூட அதுக்காக ஓட்டு போட போகிறதில்ல. அவங்க அதை அதை தனியாக பார்க்குறது, அவங்களுக்கு என்ன கரண்ட் இல்லை, அவங்களுக்கு என்ன தண்ணி இல்லை, அவங்க இன்னும் வெயில் வாட்டுது, விவசாயத்துக்கு மும்முனை மின்சாரம் கிடைக்க மாட்டுது, சொத்து வரியை கூட்டுறாங்க, நீங்கள் வந்து பத்திரப்பதிவை கூட்டுறாங்க, இதுதான் பால் விலையை கூட்டுறாங்க, இதுதான் அவங்களுக்கு இடிக்கும். நீங்கள் 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா அது வந்து அவங்களுக்கு எந்த காம்ப்ளிமெண்ட்டும் கொடுக்காது. அப்போ அன்றா அவர்கள் என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு இன்னும் வேறு ஏதாவது சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ பசிக்குது, நீங்கள் சோறு கேட்குறீங்க, நான் வந்து ரேபன் கண்ணாடி வச்சுட்டு பார்த்தியா தம்பி உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன, அது எனக்கு தேவையில்லை. ஆ, ரேபன் கண்ணாடி போடுவீங்க, அது எப்போ சோறு அடங்கி பசி அடங்கி வயிறு அடங்கின பிறகு, அது இல்லாமல் இருக்கும்போது தெரியுது. நீங்கள் கொடுத்து நான் வாங்கி வச்சுட்டா கூட அது உங்களுக்கு நீங்கள் போடுவீங்களா, முதல்ல பசி கொடுக்கும்போது கண்ணாடி போடணும்னா வயிறு நினைஞ்சா தான் நம்ம கண்ணாடி போடும், அதுதான் ரொம்ப முக்கியமான. வாங்கி வச்சுக்கிடுவாங்க, அந்த அது வந்து கிரெடிட்டாக கன்வெர்ட் ஆகாது. அதனால் இந்த அதிருப்தி வந்து சாமானிய மக்களுடைய அன்றாட பிரச்சனை தீரலை, அது அப்படியே நிற்கும். அப்போ இந்த ஆன்டி கமன்சி ஸ்ட்ராங்காக வரும். அதனால தான் திமுகத்தினுடைய கூட்டணியை பிளவுபடாமல் பார்த்துக்க வேண்டியிருந்துச்சு, கூட ஒரு கட்சியை சேர்த்துக்க வேண்டியிருந்துச்சு. இல்லைனா எதிரில் ரெண்டாக வந்திருக்காங்கன்னா சந்தோஷம், நான் சொல்கிறேன் கேரண்டியாக திமுக கேரண்டியாக ஜெயிக்க போகுதுன்னு, அந்த நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும்ல. அப்போ இருக்கிற அலையன்ஸ் போதும், நீங்கள் போனால் போங்க பாண்டியில் சொல்லாமல, எதுக்கு அத்தனையும் தக்க வச்சு அவ்வளோ பேசிச்சு, எதுக்கு கமலாசன திருப்பி உள்ளே ஒன்று வந்துச்சு, அவங்களுக்கு தெரியும் இவ்வளோக்கு அப்புறம் எதிரை வந்து நின்றுவாங்க. இப்போ இந்த இவ்வளோக்கு அப்புறம் எதிர ஒரு சீட் போனால் கூட திமுக சேலஞ்சு தானே. ஆமாம், இந்த கூட்டணிக்கு 40-க்கு 40 அடிக்கணும், 40-க்கு 39 அடித்தாலும் வெற்றி கிடையாது, புரியுங்களா உங்களுக்கு. ஜெயலலிதா ஏற்கனவே 37 எடுத்து காட்டாங்க, நீங்கள் ஏற்கனவே 40-க்கு 40 2004 எடுத்து காட்டியிருக்கீங்க, அப்போ 40-க்கு 40 எடுக்கும்போது ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம் வந்துச்சு, அதுதான் பிரச்சனை. நீங்கள் மாதம் மாதம் 1000 ரூபா கொடுக்குறது, இலவச பஸ்ஸும் கொடுக்குறது உங்களுக்கு மக்கள்கிட்ட ஒர்க்காக இருந்துச்சுன்னா தனியாகவே தேர்தல் சந்திக்கலாமே. ஓகே சார், கடைசி ஒரு கேள்வி, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் பிரச்சாரத்து போகிறார், டெல்லி வரைக்கும் போகிறாரு, அவருக்கு போகும்போதும் நிறைய வரவேற்புகள் வந்து நல்லாவே கிடைக்குது. பாரதிய ஜனதா கட்சி வந்து அவரோட தேசிய தலைவராக முயற்சி செய்த ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள். ஆப்வியஸாக அவரை மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், 5 வயசுக்கு ஒரு தலைவர் 10 தலைவர் வச்சுருக்காங்க நான் சொன்னேன் இந்த பேட்டியிலேயே. பாஜக எப்பயுமே அப்படி தான் வளர்க்கும், ஆர்எஸ்எம் தமிழ்நாட்டிலேயே 15 தலைவர் வச்சுருக்காங்க சார் அவங்க. நான் கர்நாடகாவில் சொன்னேன் தேஜி சூர்யா பற்றி, இவரை கூட இன்னொரு 5 வயசு கம்மி, ஒரு 7 வயசு என்னமோ கம்மி அவர், புரியுதுங்களா. இப்படி இந்தியா முழுக்க வச்சுருக்காங்க, அப்படி தான் நர்ச்சர் பண்ணுவாங்க, அப்படி தான் வளர்ப்பாங்க, மாறி 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 எது முளைச்சோ எல்லாருக்குமான வாய்ப்பும் கொடுப்பாங்க, தம்பிக்கும் கொடுப்பாங்க, கார்த்திக் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அது எது முளைச்சோ வருதோ அதை எடுத்துக்கிடுவாங்க அவங்க. தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அப்படி செய்வாங்க, அது ஆர்எஸ்எஸோடைய ட்ரெண்டு. கட்டாயம் அவரை பார்ப்பாங்க, அவர் கர்நாடகாவில் அவருக்கு பேஸ் இருக்குது, தமிழ் வந்து ஸ்ட்ராங்கான ஹோல்டு இருக்குது, ஹிந்தி கற்றுக்கிறாரு, யங் ஏஜ், ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவருடைய கதை வந்து எல்லா ஊருக்கும் பரவி நிற்குது, அப்போ எல்லாருக்கும் ஒரு ரீச் இருக்குது, இந்த மீடியாவில் இருந்து ஸ்ட்ராங்கான பொசிஷன் பண்ணுற மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது, எந்த டிபேட்டில் போய் இருந்தாலும் உட்கார்றாரு, வலுவாக மல்லுகட்டுறாரு, அப்போ ஈஸியாக கேட்ச் ஆகிறார், புரியுங்களா. வந்து ஆந்திராவில் போய் பண்ணுறாரு, கேரளாவில் போய் பண்ணுறாரு, நார்த் இந்தியாவில் அவ்வளோ கூப்பிடுறாங்க, குஜராத்தில் கூப்பிட்டுருக்குறாங்க. அப்போ ஆப்வியஸாக இவர் மாதிரி இல்லை, யோ ஏத்து நந்திங்க வர்றாருல, ஆமாம், அவர் சுத்தமாக ஹிந்தி பேசுவார், 4 வாரத்தோட இங்கிலீஷ் பேச மாட்டார், நம்ம ஊருக்கு வர்றாருல, கோயம்புத்தூரில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாருல, அப்படி அவங்க வந்து எப்பயுமே அப்படி தான் பண்ணுவாங்க, இந்தியா முழுமைக்குமான தலைவர்கள் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அவங்க. இன்னும் திரு அண்ணாமலைக்கு வந்து சாதாரண 40 வருஷம் கேரியர் இருக்குது சார் பாலிடிக்ஸில், அட்லீஸ்ட் 40 இயர்ஸில் என்ன உயரம்னு யாரால சொல்ல முடியும். ஓகே சார், எங்களோட இருந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து பண்ணீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.